लक्ष्मीनारायण नमो नमः। ओम लक्ष्मीनारायण नमो नमः। सिग्नेचर आर चैनलுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா, விளக்குகள் ஆயிரம் ஆயிரம் விளக்குகள் கோடி விளக்குகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். வாழ்வியல் முறையில் நமக்கு தெரியாத விளக்குகள், சக்தி வாய்ந்த விளக்குகள் எவ்வளவோ முறைகள் இருக்கின்றன. நமக்கு தெரிந்த விளக்கு பதிவுகள் நாம் நிறையவே நம்ம சேனலில் நிறைய போட்டிருக்கோம். அதில் நீங்கள் அதை பார்த்து நீங்கள் பலன் அடையணும். ஏன்னா மிகவும் தீபம் அப்படின்னாலே நாம் மகிழ்ச்சி அடையவும் நம் குடும்பம் சுபீட்சமாக இருப்பதற்கும் தான் நம்ம தீபங்கள் ஏற்றும் முறைகள். தரித்திரங்கள் விலகணும், ஒரு வீட்டில் இருட்டு விலகணும் அப்படின்னா தீபம் எரியணும். உங்கள் வீட்டில் இருள் சூழ்ந்து கொண்டே இருக்கின்றது, என் வீட்டில் வெளிச்சமே இல்லை, நான் ஆயிரம் விளக்குகள் ஏற்ற அப்போ கூட என் வீடு வெளிச்சமாக இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, உங்கள் குலதெய்வ கோவிலில் விளக்குகள் உங்கள் எண்ணெயில் எரியட்டும். உங்கள் குலதெய்வம் ஆலயத்தில் நீங்கள் வாங்கி கொடுக்கும் எண்ணெயில் அங்கே விளக்கு எரிந்தால் உங்கள் வீட்டில் உள்ள வறுமை அறவே நீங்கிவிடும் அப்படின்னு காஞ்சி மகா பெரியவர் சொன்ன அருமையான ஒரு கருத்து. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு நிச்சயம் வறுமை நீங்கிவிடும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற கருத்து என்ன அப்படின்னா, தினமும் 48 நாட்கள் விடாமல் இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றினீர்கள் என்றால் உங்கள் வீட்டில் கஷ்டம் என்பதே இருக்காது, மிகவும் சுபீட்சமாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். அது என்ன விளக்கு அப்படின்னா, மாவிளக்கு. மாவிளக்கு என்பது வெள்ளிக்கிழமை தோறும் உங்கள் வீட்டில் இருக்கும் குலதெய்வத்திற்கு இரண்டு விளக்குகள் ஏற்றலாம் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். மாவிளக்கு என்பது எண்ணெய் ஊற்றி திரி போட்டு அகல் தீபத்தில் ஏற்றும் விளக்கை விட மிக சிறந்த விளக்காகும். ஆனால் தினம் தினம் நம்மால் ஏற்ற முடியாத காரணத்தினால் நாம் வாரம் ஒரு முறை ஏற்றலாம். ஏன் அந்த மாவிளக்குக்கு அவ்வளவு சக்தி இருக்கின்றது என்றால் அதனையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். சந்திரனின் அருள் பெற்ற பச்சரிசி மாவில் நாம் விளக்கு ஏற்றும் பொழுது நம் புத்தி கூர்மையும் மன தெளிவும் இல்லத்தை சுற்றி இருக்கும் தேவதைகள் புத்திசாலித்தனமாக செயல்பட வேண்டும் என்றாலும் இந்த மாவிளக்கு மிக மிக புனிதமானது, அருமையான சக்தியானது அப்படின்னு சொல்லலாம். அதுக்காக தான் இந்த மாவிளக்கிற்கு ஒரு தனி மகிமை உண்டு. அதை நம்ம அடிக்கடி செய்யறது கிடையாது, வாரம் ஒரு முறையாவது கண்டிப்பாக வீட்டில் மாவிளக்கு ஏற்ற வேண்டும். நம்ம ஆலயத்தில் தான் ஏற்ற வேண்டுமா அப்படின்னா இல்லை, வீட்டிலும் ஏற்றி வழிபடலாம். இது நம்ம ஏற்கனவே நம்ம பதிவில் இருக்கு, நீங்க அதை பார்த்து பயன்படுத்திக் கொள்ளலாம். இப்போ நம்ம சொல்ல போகிறது, உங்கள் கைகளில் ஒரு கை அளவு பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க. அதை நன்றாக சர்க்கரை விட்டு பிசைந்து கொள்ளுங்கள். வெள்ளை சர்க்கரை விட்டு நன்றாக பிசைந்து மாவிளக்கு பதத்தில் வைத்து விளக்கு செய்து கொள்ளுங்கள். அதில் நெய் ஊற்றி பஞ்சுத்திரி ஏற்றி வடகிழக்கு பகுதி, உங்கள் வீட்டில் வடக்கு பகுதி வடகிழக்கு பகுதியில் இந்த ஒரு தீபம், ஒரே ஒரு தீபம் ஏற்றி தினம் தினம் காலையோ மாலையோ அது உங்கள் விருப்பம், ஆனால் அன்றாடம் ஒரு தீபம் மாவிளக்கு தீபம் வடகிழக்கு பகுதியில் ஏற்றி வர 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 உங்கள் வீட்டு கஷ்டங்கள் பறந்தோடிவிடும். உங்கள் வீட்டில் எந்த விஷயங்கள் நடக்காமல் தடங்களோடு இருக்குது அப்படின்னாலும் அந்த விஷயங்கள் நன்றாக நடக்க ஆரம்பிக்கும். வேலையில்லா திண்டாட்டம், பண கஷ்டம், மனக்கஷ்டம், இன்னும் பல்வேறு கஷ்டங்கள் உங்கள் வீட்டில் இருந்தாலும் இந்த சந்திரனின் அருள் பெற்ற மாவிளக்கு ஏற்றும் பொழுது மிக மிக அருமையாக வேலை செய்யும், வேலைகள் செய்ய ஆரம்பிக்கும் உங்கள் இல்லத்தில். இதனை செய்து பாருங்கள். இது வந்து விசேஷமான பூ மாலைகள், பூச்சூடி, தீப தூப ஆராதனைகள் காட்டி விசேஷமாக செய்ய வேண்டுமா அப்படின்னா அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் அடியில் ஒரு தாம்பாளம், சிறு தாம்பாளம் வைத்து அதில் இந்த தீபத்தை ஏற்றி வையுங்கள், போதுமானதாக இருக்கும். இதை நீங்கள் தினம் தினம் செய்து கொள்ளுங்கள், 48 நாட்கள் விடாமல் செய்து கொள்ளுங்கள். இடையில் ஏற்ற முடியாத பட்சத்தில் மீண்டும் நீங்கள் தொடர ஆரம்பிக்கலாம், தவறு கிடையாது. இது மாதிரி ஏற்ற ஆரம்பித்தால் வீட்டில் உள்ள அனைத்து கஷ்டங்களும் நீங்கி சுபீட்சமாக செல்வ செழிப்போடு வாழ அந்த சந்திரனின் அருளும் உங்கள் வீட்டை சுற்றி உள்ள தேவதைகளின் அருளும் உங்களுக்கு கிடைக்கும் என்பது உண்மை என்பது இது நிறைய பேர் செய்து கண்கண்ட உண்மையாக, பலன் கண்ட உண்மையாக இருக்கிறதுனால தான் இந்த பதிவு நாம் சொல்கிறோம். நீங்கள் செய்து பலனடைந்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.